ப்ரைசலோன் பிரைசலோன் ப்ரைசலோன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இனிமையானவர்களே பிரியமானவர்களே ஆத்மா மீடியா வழியாக உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக நிரப்புவாராக சந்தோஷத்தை தருவாராக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாமல் ஜம செய்யுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க யாரால் முடியும் ஆண்டோடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன் இயேசுவை சொந்தமாக்கின மனிதன் எல்லா சூழலிலும் அவன் மகிழ்ச்சியாக இருக்க அவனால் முடியும் நிதானமாக இருக்க முடியும் சமாதானமாக இருக்க முடியும் ஆகவே எப்போது மகிழ்ச்சியாயிருங்கள் ஆண்டவரை சொந்தமாக்கி மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாமல் ஜமம் செய்யுங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் எந்த பயணம் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஆண்டவர் நினைத்து ஜெபம் பண்ணுங்கள் அன்னை மரியாலைப் போல மனதில் வைத்து அவரை தியானம் செய்யுங்கள் ஆம்பரியமாகலே சந்தோஷமாயிருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நமக்கு உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் எது வந்தாலும் பரவாயில்ல எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் எடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுங்கள் ஒன்று தசல நீக்க நாலு பதினேழு எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆவியிலே அகமகிழ்ந்து அவரை போற்றுங்கள் ஆண்டவராம் ஆண்டவராம்யேசுவையை பாடி மகிழுங்கள் ஆவியிலே அகமகிழ்ந்து அவரை போற்றுங்கள் ஆண்டவராம் இயேசுவைய பாடி மகிழுங்கள் நல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் நன்றி நன்றி என்று சொல்லி மகிழ்ந்திடுங்க நல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் நன்றி நன்றி என்று சொல்லி மகிழ்ந்திடுங்க எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க பிரேசலோன் பிரியமார்களே இயேசு நம்மை ஆசிர்வதிப்பாராக் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகின்றார் அவருக்கு பிரியமாய் நடக்கிற அவருக்கு உண்மையாய் நடக்கிற அனைவரையும் அவர் நினைத்து கொண்டே இருப்பார் ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார் ஆம் பிரியமார்களே இதோ பழைய ஏற்பாட்டில் நோவாவை குறித்து நாம் தொடக்க வாசிக்கின்றோம் இதோ தொடக்கநூல் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து தேவன் நோவாவையும் அவருடன் பேழையிலிருந்து அனைத்து உயிரினங்களையும் நினைவு கூர்ந்தார் கடவுள் நோவாவையும் பேழையிலிருந்து அனைத்து உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்க நோவா ஆண்டவர் மீது வைராக்கியம் இருந்தார் நாமும் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும் ஆமாம் தெய்வ பக்தியில் வைராக்கியம் உலவர்களாக இருக்க வேண்டும் தேவனை தேடுவதில் வைராக்கியம் உழவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்காய் உண்மையாய் வாழ விசுவாசமாய் வாழ பரிசுத்தமாய் வாழ வைராக்கியம் உலவாய் இருக்க வேண்டும் ஆம்பிரியமார்களே நாமெல்லாம் எததற்கோ எதற்கோ வைராக்கியம் வைத்து அழிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோர் மீது வைராக்கியம் வைக்க வேண்டும் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாய் நிற்க வேண்டும் எனக்கு கண்பார்ந்தவர்களே நோவா நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த உலகத்தில் பிரசங்கித்தார் என்ன அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரயாணம் வரப்போகிறது இந்த உலகம் அழிவிற்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் மக்களே மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கித்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நூற்றி இருபது ஆண்டுகள் வைராகியமாக தேவன் மீது பக்தி கொண்டு அவர் என்ன செய்தார் பிரசங்கித்து கொண்டே இருந்தார் ஆனால் ஒரு மனிதன் கூட மனம் திரும்பவில்லை ஒரு மனிதன் கூட மனம் திரும்பவில்லை ஆண்டவர் நோவாவிடத்தில் கட்டளையிட்டபடி ஒரு பேழை ஒன்று செய்தார் ஒரு சிறுமி பாடினால் இப்படி ஒரு பாடல் அது எப்படி ஒரு பாடல் கப்பல் ஒன்று செய்தார் நோவா தாத்தா கர்த்தர் சொன்னபடி செய்தார் நோவா தாத்தா கப்பல் ஒன்று செய்தார் நோவா தாத்தா கர்த்தர் சொன்னபடி செய்தார் நோவா தாத்தா அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன நோவா கடவுள் சொன்னபடியே வாழ்ந்திருக்கிறார் கடவுள் சொன்னபடியே செய்திருக்கிறார் இன்னைக்கு சொல்லுவாங்க பைபிள் படி எல்லாரும் வாழ முடியுமா திருச்சபையில் சொல்றதுபடி வாழ முடியுமா வேதத்தின்படி வாழ முடியுமா வாழ முடியும் நல்ல விசுவாசிகளுக்கு வாழ முடியும் உண்மையில் நீதியில் வாழ முடியும் நம்முடைய புனிதர்கள் எல்லாம் உண்மையில் நீதியில் வாழ்ந்து அதனால தான் உங்களுக்கு புனிதம் பேர் நீங்கள் நானும் புனிதமாய் வாழலாம் மனசாட்சியோடு வாழலாம் பேராசை இல்லாமல் வாழலாம் பிரியமார்களே பேர் புகழுக்கெல்லாமல் ஆண்டவருக்காக வாழலாம் நோவா அப்படி வாழ்ந்தார் ஆண்டவர் சொன்னபடியே எல்லாம் செய்தார் எப்போதும் ஆண்டவரை திருப்திப்படுத்துவராக நோவா இருந்தார் நோவா ஆண்டுடைய கண் பார்வைக்கு நோவா நல்ல மனுஷனாக இருந்தார் இந்த நோவாவை பற்றி இந்த பூமியில் உன்னை நல்லவனாக பார்த்துருக்கிறேன் உன்னையே நான் தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமார்களே ஆண்டுடைய கண்களுக்கு பெற்றவராக நோவா இருந்தார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ என் கண்ணுக்கு பெற்றவன் நீ என் கண்ணுக்கு பெற்றவள் உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் என்னை கேட்கிறவர்களை நீங்கள் ஆண்டுடைய கண்களுக்கு பெற்றவர்களாக இருக்கிறீர்களா தேனுடைய பார்வைக்கு செம்மையானவர்களாக நாம் இருக்கிறோமா என்று பார்த்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நாமை திருத்திக் கொள்ள வேண்டும் நோவாவை போல உண்மை நீதி நேர்மை ஆண்டர் சொன்னபடி செய்கிற ஒரு மனிதனாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டோர் சொன்னபடியே கப்பல் கட்டி முடித்தாயிற்று பூமியினுடைய மதகுகளெல்லாம் திறக்க ஆரம்பித்தது பூமியினுடைய எல்லாம் பொங்கி எழும்ப ஆரம்பித்தது பிரியமார்களே வானத்தின் மதகுகளும் திறந்தது வானத்தின் மதகளும் திறந்தது பல நாட்கள் மழை பெய்தது நோவாவின் பேழை மெதன் மிதந்தது அப்பொழுது என்ன நடந்தது நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஜீவராசிகளையும் ஆண்டு நினைவு கூர்ந்தார் அந்த பிழையில் அவர்களை ஏற்றினார் இதோ ஜலப்பிரயாளத்திலே அந்த பெரும்பள்ளத்திலே நோவாவை காப்பாற்றினார் நோவாவை நினைவு கூர்ந்து நோவா வழியாக இந்த பூமியிலே புதிய ஒரு தலைமுறையாளர் படைத்தெடுக்கின்றார் ஆம்பரியமார்களே நாம் அவருடைய பிரமாணிக்கமாக வாழ்ந்தால் நம்மை நம்முடைய குடும்பத்தை நம்மோடு இருக்கிற அனைத்தையும் நினைவு கூறுவார் நம்முடைய தலைமுறைகள் ஒருபோது அழிந்து போவதில்லை நம்முடைய தலைமுறைகள் இத்தியத்திலும் இந்த உலகத்திலும் இருப்பார்கள் ஆம்பிரியம்மார்களே நோவா ஆண்டவரை நினைத்தார் ஆண்டவரும் நோவாவை நினைத்தார் ஆண்டவர் நோவாவை ஆசிர்வதித்தார் இதோ நோவா அதற்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்தார் ஆம் ஆம்பிரியமார்களே நாமும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்வோம் உண்மையாய் வாழ்வோம் என்று கேட்கிறவர்களே இதோ நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மனதை மனசாட்சி பரிசோதிப்போம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை அப்புறப்படுத்துவோம் தெய்வ ஆசிர்வாதத்தை பெறுவோம் நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவரால் ஆசீர்வாதமாய் வாழட்டுவதற்காக நம்மை நோவாய்ப் போல நாம் முற்றிலுமாய் ஒப்படைப்போம் ஆண்டவர் சொல்லுவதை நாம் செய்வோம் ஆண்டவர் சொன்னதை செய்வோம் ஆண்டருடைய வழியில் நேரிய வழி அந்த வழியிலே நாம் நடப்போம் ஆலளுயா ஹலலுயா ஹலலுயா அலலுயா ஹலலுயா ஹலலுயா பிரியமாக இதோ அப்ரஹாமை ஆண்டவர் நினைவு கூர்ந்தான் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம் அபரகாம் ஆண்டுடைய நண்பன் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் அபரகாமை நண்பனாக கொண்டார் ஒரு நண்பனோடு பேசுவது போலவே நண்பர் அவரோடு பேசுவார் ஆம்பிரியமாக நோவாட்டை பாருங்க ஆண்டவர் வந்து பேசினார் பார்த்தீங்களா அழிவு அழிவு வரப்போது என்று பேசினார் அதுபோல அபிரகாம் பேசுவார் அபிரகாமை தன்னுடைய நண்பனாக ஆண்டவர் கண்டார் அபரகாமும் ஆண்டவரை ஒரு சிநேகனை போல எதை செய்தாலும் ஆண்டவர் கேட்டு சொல்லி செஞ்சுட்டு இருந்தார் ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் அந்த ஒன்றிலிருந்து வசனங்கள் அழைக்க அழைக்கின்றார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிரியப்பேன் என்று சொல்கின்றார் நீ உன் சொந்த நாட்டை விட்டு வீட்டை விட்டு உன் உறவுகளை விட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ அங்கே உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெரிய இனமாக்குவேன் உன் பேரை சிறப்புற செய்வேன் நீயே ஆசீர்வா ஆசியாய் விளங்குவாய் என்று சொல்லி அபரகாமை ஆண்டு ஆசீர்வதித்தார் இந்த அபரகாமை ஆசீர்வதித்தார் இந்த அபரகாமை ஒரு சூழலில் கூட கைவிட்டதாக இல்லை அபரகாமை ஆண்டு நினைவு கூர்ந்தார் அபரகாமின் வழியாக உலகத்தை முழுவதும் ஆசீர்வதித்தார் ஒரு நிகழ்ச்சி எனக்கு அன்பார்ந்தவர்களே அபரகாம் குழந்தை இல்லை என்று நமக்கு தெரியும் நூறு வயதில் ஒரு குழந்தனை ஒரே ஒரு மகனை ஆண்டு கொடுத்தார் அந்த மகனை அபரகாம் தினந்தோறும் கொஞ்சி குலாவி கொண்டிருப்பதை பார்த்து இறைவன் ஒரு நாள் திடீரென்று ஒரு அழைப்பை கொடுத்தார் என்ன அழைப்பு ஒரு ஒரு அழைப்பு அபரகாம் நீ அதிகமாக நேசிக்கிறவன் அன்பு மகனை ஒரே மகனை கொண்டு வந்து முறியாமலையில் எனக்காய் பலி செலுத்தி விட்டு பலி செலுத்து என்று சொல்லிவிட்டு மறைந்து போய் போய்விட்டான் நீ அதிகமாய் அன்பு செய்கிறவனுடைய மகனை ஒரே சேஷபுத்திரனை ஒரே மகனை கொண்டு வந்து முறியாமலையில் எனக்காய் பலியிடு எனக்கு அன்பார்ந்தவர்களே ஒரு கணம் அபரகாம் நடுங்கி போயிருப்பார் அபரகாம் நடுங்கி போயிருப்பார் அபரகாம் கொஞ்சம் வேதனை ஆனாலும் நோ சொல்லவே இல்லை நம்ம என்ன செய்வோம் வேற மாதிரி பல காரியங்கள் எல்லாம் சொல்லிவிடுவோம் இன்னைக்கு கடவுளை ஏமாத்துகிற ஜனங்கள் அதிகம் கடவுளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டா மீற ஜனங்கள் நிறைய திடீரென்று ஒரு ரிட்டீட்டுக்கு வருவாங்க ஒரு ஆறு மாசம் நல்லா இருப்பாங்க வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க திடீர்னு திடீர்னு போயிடும் விசுவாசம் வரும் திடீர்னு விசுவாசம் கேட்கவே இல்லை தன் மகனை கொண்டு போய் முறியாமலையிலே பலிபிடம் கட்டி கைகளை கால்களை கட்டி ஈசாக்க பலியிட துணிந்தார் ஆண்டவர் அபரகாம் அபரகாம் என்று அவரை நினைவு கூர்ந்தார் பிள்ளை மீது கை போடாது என்று சொன்னார் பிள்ளைக்கு பதிலாக முச்சடியில் ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டினார் பலி செலுத்து பலி செலுத்தி விட்டு வந்த அபரகாமை இருபத்தி ரெண்டாம் தொடக்குள் இருபத்தி ரெண்டாம் அதிகார பரிந்தாத வசனத்துக்கு மேல ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசிர்வதிப்பதை பார்ப்போம் தான் சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற முன் வந்த அபரகாமை நினைவு கூர்ந்தார் நாம் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அப்படியே வார்த்தைகளுக்கு கடைபிடிக்கும் பொழுது அப்படியே வார்த்தையின்படியாக நடக்க நான் வரும் பொழுது வேத வசனத்தின்படியாக நடக்கன முன் வரும்போது அவர் நம்மை நினைவு கூருவார் கடவுளுக்காக பல தியாகங்களை செய்ய முன் வரும்போது கடவுளுக்காக பல காரியங்களை விட்டு கொடுக்க நான் முன் வரும்போது கடவுளுக்காக பல பாவ சுகத்தை விடும்போது கடவுளுக்காக பாவ வழிகளை விடும்பொழுது கடவுளுக்காக மோசமான காரியங்களை விட்டு திரும்பி வரும்பொழுது அவர் உங்களை நினைவு கூருவார் அபரகாமை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல்கரை மணல் மணல் தறி மணல்களைப் போலவும் இது வந்து பூமி விண்ணிலும் மண்ணிலும் சகல் ஆசீர்வாதம் நிரப்பின கடவுள் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு பிரியமார்களே ஆண்டவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார் அவரக நம்ம சும்மா ஆசீர்வதிக்கலை நோவாவ சும்மா காப்பாற்றலை அவர்கள் ஆண்டவருக்காய் நின்றார்கள் கடவுள் அவர்களுக்காய் நின்று அவர்களை ஆசிர்வதித்தார் ஹலலுயா அலலுய்யா ஹலலுய்யா அலலுயா ஹலலுயா பிரியமார்களே வேத புஸ்தகத்திற்குள்ளாக நாம் கடல் செல்வோம் புலையேற்பாடிலே இதோ ஒன்று குறிப்பேடு நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஒன்று குறிப்பேடு நாலு பத்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாபேசு தன் சகோதரளை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது யாக்கோ யா 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 யாபேசு யாபேசு தன் சகோதரனை விட சிறப்பு வாய்ந்தவராய் இருந்தார் யார் இந்த யாபேசு யாபேசனுடைய அம்மா வேதனையோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேர் வைத்தார் என அன்பார்ந்தவர்களே யாபேசுடைய அம்மா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுகிற குடும்பம் இந்த யாபேஸ் பிறந்திருந்தே வீட்டில் வரும தரிதிரியம் பஞ்சம் போராட்டங்க அதனால அவனுக்கு பேர் வச்சாங்க பாருங்க யாபேஸ் என்று ஒரு பையன் அமாவாசையில பிறந்தான அவனுக்கு பேர் அமாவாசை இப்படி நம்ம நாடுகளில் பல பேர்கள்லாம் வைப்பாங்க ஒல்லியா இருப்பான் அவனுக்கு ஆரோக்கியசாமின்னு பேர் வைப்பாங்க வெள்ளையா இருப்பான் அவனுக்கு கருத்த பேர் வைப்பாங்க இப்படி பேர்கள்லாம் சம்பந்தம் இல்லாமல் வைப்பாங்க யாபேசுடைய அம்மாவும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பேர் இவன் துன்பத்தில் பிறந்தவன் வறுமையில் பிறந்தவன் வேதனையில் பிறந்தவன் என்று சொல்லி யாபேசுன்னு பேர் வச்சாங்க இந்த பிள்ளை வளர்றான் பெரிய பையன் பெரிய பையனாக மாறுறான் ஆனால் எல்லாரும் அவன் பேரை கேள்வி பண்ணியிருப்பாங்க அந்த பேர் கூட அவனுக்கு வருத்தமாக இருக்கும் இவனுக்கும் பாருங்க இவன் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்களும் வேதனையும் துன்பங்கள் தான் ஒரு வேலை என்னை கேட்கிற அருமையான அப்பா அம்மா அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலும் தொடர்ந்து வேதனை நிரூபிச்சிட்டே இருக்கீங்களா தொடர்ந்து போராட்டம் தானா தொடர்ந்து பிரச்சனை தானா என்றைக்கு விடுதலை இன்றைக்கு விடுதலை தரப்போகிறான் நாத்மா டிவி வழியாக கேட்டுக்கொண்டிருக்க அருமையான அடையாளங்கள் இந்த வேதவசனுடைய கருத்துகள் இந்த செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும் விடுதலை உண்டாகும் நிச்சயம் 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 இந்த யாபேசுக்கு இருந்த ஒரு காரியம் என்ன வளர்ந்து வாலிபமானான் பிரியமாக அந்த மனிதனுக்கு தெய்வ பக்தி இருந்தது ஆண்டோர் மீது பற்றுக் கொண்டிருந்தான் அவன் ஆலயத்திலே சென்று எரிசிலம் ஆலயத்திலே சென்று அவன் ஜெபிக்கின்றான் ஐந்து விதமான காரியத்திற்கு ஜெபிக்கின்றான் ஐந்து விதமான காரியம் நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும் ஒன்று ஆண்டவர் எங்கள் அம்மா எனக்கு பொருத்தம் இல்லாத பேரை வச்சிட்டாங்க என் பேர் கூட எனக்கு வாய்க்கல யாபேசுங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன துன்பம் துன்பத்தின் மகன் வறுமையின் மகன் தர்திரியவாசி அதனால் ஆண்டவரே இன்முகம் கூறி என்னை ஆசிர்வதியும் உங்க வாயால என்னை வாழ்த்துங்க ஆண்டவர் ஆசிர்வதிங்க ஆண்டவர் ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் ஆண்டவர் வார்த்தை சொன்னா போதுமே மகளே நல்லாயிரு மகனே நீ நல்லாயிருன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னா போதும் மனுஷன் சொல்ற வார்த்தை இன்றைக்கு இந்த வேலைகள் கடவுள் உங்களை அப்படி ஆசிர்வதிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க சகோதர நீங்க நல்லா இருப்பீங்க சகோதரி நீங்க நல்லா இருப்பீங்க சார் நீங்க நல்லா இருப்பீங்க ப்ரீ சலோன் ப்ரை சலோன் நம்புங்க நல்லா இருப்பீங்க பிரியமகளே இரண்டாவது அவன் ஆசீர்வதி அவன் ஜெபித்தான் யா பேசி ஜபித்தார் என்ன ஜெபித்தார் ஆண்டவரே என் இடத்தின் எல்கைகளை விரிவுபடுத்தி ஆசீர்வியம் என்று சொல்லி என் இடத்தின் எல்கைகளை விரிவுபடுத்தி ஆசீர்வியுங்க ஒருவேளை உங்கள் பதவியில் இன்னும் பதவி ப்ரமோஷன் கிடைக்கல வேலையில் உயர்வு கிடைக்கல அன்னைக்கு வாங்கின சம்பளம் இன்னைக்கு வேலைகளில் பிரச்சனை அலுவல்களில் பிரச்சனை ஆபீஸில் பிரச்சனை வேலை இல்ல வீடு இல்ல நிலம்பலங்களில் ஒண்ணுமே கிடையாது இருந்தும் கஷ்டப்பட்டு சொத்துக்கள் பிரச்சனை 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 பிரியமார்களே ஆண்டவர் சரிபடுத்த போகிறார் உன்னை வளர போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் உங்கள் இடத்தின் எலுகுகளை விரிவுபடுத்துவார் ஒருவேளை ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க சொந்த வீட்டை அவர் தருவார் எல்லா காரியங்களும் அவர் செய்வார் பேசலோ மூன்று சொத்துக்கள் எல்லாம் வந்தா போதுமா ஆனால் அந்த உங்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு பாதுகாப்பு என்ன ஜபித்தார் தெரியுமா என் மீது இருப்பதாக கடவுளுடைய பாதுகாப்பு நம்ம இருக்க வேண்டும் யோபுனுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் தேவ நிற்கும் போது சாத்தான் சென்று ஆண்டிடத்தில் சொல்லுகிறான் யோபு ஒன்று பத்து யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நிலம்பலங்களை கொடுத்து கால்நடைகளை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவனை நீர் வேலி போட்டு பாதுகாக்கவில்லையோ யோவோனுடைய வீட்டில் கடவுள் வேலி போட்டு இருந்தார் பிரியமானர்களே உங்களுக்கு எல்லாம் தந்து உங்கள் குடும்பத்தில் வேலி போடுவார் பரிசுத்தாவினுடைய வேலி உங்கள் மீது இருக்கும் தூதருடைய கோட்டை உங்கள் மீது இருக்கும் பரிசுத்த இரத்தத்தினுடைய அபிஷேக கோட்டை உங்கள் மீது இருக்கும் அந்த பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள் நான்காவதாக ஆண்டவரே தீமை செய்யாதவாறு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் பிரியமானோம் நம்முடைய சொந்த ஆசிராள் அல்ல சில பாவங்களை விற்றலாம்

என்று சொன்ன அந்த யாபேசு ஆண்டவரே துன்பத்தில் இருந்து எனக்கு வெற்றித்தார் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இருக்கிறது ரெண்டும் மனிதனுடைய வாழ்க்கை ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் துவண்டு அதை சகிக்கிற அதை ஜெயிக்கிற சக்தியும் தருகின்றார் இப்படி ஐந்து விதமான காரியத்திற்காக யாபேசு ஜபித்தார் இன்பம் இன்முகம் கூறி என்னை ஆசிர்வதியும் இன்மொழி கூறி என்னை ஆசிர்வதியும் என் இடத்தின் நெல்குகளை விரிவுபடுத்தி ஆசிர்வதியும் அருட்கரம் என்னோடு இருப்பதாக பாவம் செய்யாதிருக்கும்படிய அபிஷேகம் செய்யும் தீ துன்பத்திலிருந்து வெற்றி எனக்கு தாரம் என்று ஜெபித்தார் கடவுள் யாவேசன் ஜெபத்தை கேட்டார் அவனை ஆசிர்வித்தார் அந்த அவனுடைய சமுதங்களை காட்டில் மேன்மை உள்ளவராக ஆண்டோர் மாற்றினார் கடவுள் நம்மை மேன்மை மேன்மையுள்ளவர்களாக மாற்றுகின்றார் கண்களை முடுவோமாம் நாம் ஜெபம் செய்வோம் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் பிரிமாவளே நோவாவை அவர் நினைவு கூர்ந்தார் தனக்காக நிலை கொண்ட நோவாவை நினைவு கூர்ந்து விளப்பருக்களை காப்பாற்றினார் ஜலப்பிரயாளத்திலே தனக்காக தன் சொந்த மகனையும் பலிபிடத்திலே கொண்டு வந்து வைத்த அந்த அபரகாமை ஆண்டவர் மறந்து விடவில்லை நினைவு கூர்ந்து அவரை அளவில்லாமல் வைத்தார் எளிய மனிதனாயிருந்த யாபேசனுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஐந்து விதமான ஆசிர்வாதத்தை கொடுத்து தன் சகோதரரை விட மேன்மையாக வைத்தார் என்னை கேட்கிற அருமையான ஆண்டவருடைய ஜனமே இன்றைக்கு ஆண்டவர் இவ்வாறாக உங்களை ஆசிர்வதிக்கின்றார் அவர் உங்களின் நினைவுகூர்ந்து இருக்கின்றார் ஆண்டவர் இந்த ஜனங்கள் மீது அப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் பரிசுத்தானோட அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர் இவர் இருக்கின்ற இடத்துலே வல்லமை புறப்படட்டும் பரலோகத்தில் அக்னி இறங்கட்டும் என் ஆனுடைய ஆசீர்வாதமான கரம் இறங்கட்டும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசிர்வதிங்க ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவர் வறுமையும் கண்ணீர் பலப்பம் மாறட்டும் எங்களை நினைவு கூர்ந்ததற்காக நன்றி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ஏசுவி நல்ல நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரை